ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மல்டிவர்ஸ் டெக் தமிழ் எழுதுறீங்க நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பார்க்கறதுக்கு இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம பேப்ளேட் பர்ஸ் டைனமைட் பேட்டிலோட எபிசோட் ஃபையோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க கைஸ். இந்த வீடியோட லைக் டார்கெட் 100 லைக்ஸ். ஸோ இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவும் போல் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டைட்டிலில் போடுறாங்க. ஸோ இந்த எபிசோடோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோட் சேஞ்ச் ஹை அண்ட் லோ. ஸோ இதாங்க இந்த எபிசோடோட டைட்டில். ஸோ இந்த டைட்டிலில் வந்து என்ன சொல்லுது நம்ம இப்போ இந்த எபிசோட்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன எபிசோட் 4 என்ன நடந்தது கைஸ், நம்மளோட ரென்சோ கியாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் கிடச்சிருக்கோம். அந்த மேட்ச்சில் யார் 2 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ நம்ம பெல்லுக்கு என்ன 1 பாயிண்ட் கூட கிடைக்கல. ஸோ அவர் செம கோவத்தில் இருக்கார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா லோ மோட்லேருந்து ஹை மோடுக்கு மாற்றுறாரு. நீங்களே பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு இப்போ. ஸோ இப்போ நம்ம ரென்சோ கிட்டே சொல்கிறார், ரென்சோ இந்த டைம் நான் உனக்கு கண்டிப்பாக இப்போ சோக் கிடச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வால்ட் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்னது ஹை மோடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ரென்சோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று நான் அவனை எப்படியோ துண்டு துண்டாக நோறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேட்டிலோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் போல் ரெண்டு பேருமே சென்டருக்கு போக ட்ரை பண்ணுது. பட் நம்ம ரங்கனரக் இருக்குது பார்த்திங்களா கைஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு போயிட்டு அவரோட அட்டாக் பண்ணுறாரு. டபுள் விங்குடு டொர்னேடோ அப்படிங்கிறவரை அட்டாக் பண்ணுறாரு. அப்படியே ஒரு சைக்ளோன் மாதிரி கிரியேட் ஆகுது. அதுக்கு நம்ம பெல் இந்த சூறாவளியை வச்செல்லாம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அட்டாக்கை பயன்படுத்துகிறாரு. வெஞ்சர் ஷூட் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி அந்த ரெங்கனரக்கோட ஸ்டாமினாவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பைட்டு டைனமைட் பாம்ப் அப்படிங்கிற ஒரு அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ டைனமைட் பாம்ப் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணி நம்ம ரெங்கனரக்கை என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க கைஸ், நம்ம ரெங்கனரக் பேர்ஸ்ட் ஆயிடுச்சு, நீங்களே பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்ஸ் ஃபினிஷ் மூலியமாக 2 பாயிண்ட் போய் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கிறது நம்ம பெல் தான். ஸோ ஒன்னுக்கு 2 இந்த மேட்ச் முடிஞ்சு நம்ம பெல் ஜெயிச்சிருக்காரு. நம்ம ரென்சோ கியாமாவுக்கு 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அவர் தோத்துட்டாரு. ஸோ அதனால் நம்ம பெல் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன ரென்சோ ஒன்றை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ரென்சோ ஒன்று நான் மறுபடியும் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம ரென்சோ சொல்கிறாரு, நீ ஹை மோடச்சு தானே ஜெயிச்ச, அதனால் மறுபடியும் ஒரு பேட்டிலுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம பெல் கடுப்போம், ஏன்னா ஹை மோடச்சு நான் ஜெயிச்சேன், நான் என்னோடய பே பவரால் தான் நான் ஜெயிச்சேன், நீ ரொம்ப வீக்காக இருக்க அதனால தான் நீ தோத்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு மறுபடியும் பேட்டில் வைக்கிறாங்க கைஸ். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்டில் நல்லா சும்மா இவங்களே வைக்கிறாங்க. பட் இங்கே எல்லா பேட்டிலையுமே நம்ம பெல் தான் ஜெயிக்கிறாரு. நீங்களே பார்க்கலாம், பழக்க விட்டுட்டார் நம்ம ரெங்கனரக்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்ச் தொடர்ந்து நம்ம பெல் தான் ஜெயிச்சார். அண்டு ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே செகண்டில் நின்றுச்சு கைஸ், அது ஒரே டைமில் நின்றுச்சு. அதுக்கு நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரா ஃபினிஷ் அப்படிங்கிறாரு. பட் நம்ம பெல்லோட தாத்தா, ஹஹா இது ஒன்றும் ட்ரா இல்லை, பெல் தான் ஜெயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஆன் பண்ணி விட்றாரு. அப்படியே பெல்லுக்கு பின்னாடி அது வருது பாருங்களேன் கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெல் நான் தான் எப்பயுமே ஜெயிப்பேன் ஹா 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 அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரென்சோக்கு வந்து பார்த்திங்கன்னா செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பெல்லுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சூரியவும் ஹானாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரென்சோ லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரென்சோ வந்து போகிறாரு. பட் நம்ம பெல்ல இன்வைட் பண்ணல கைஸ் இவங்க. பட் நம்ம ரென்சோ மட்டும் போகிறாரு. அண்டு நம்ம சூரியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அண்ட் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெல் நடுவில் வந்து பூந்துட்டு எனக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவார். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரென்சோவும் பெல்லும் சாப்பாடு கூட போட்டி போடுறாங்க, நீங்களே பார்க்கலாம். ஸோ என் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரென்சோ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிப்பார். சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் நான் என் பிளேட்டை கழுவி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கழுவி வைப்பார். அதுக்கு நம்ம பெல்லும் நானும் என் பிளேட்டை கழுவி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இங்கே ஒரு செம ஃபன்னு கேஸ், இங்கே பாருங்களேன் ரெண்டு பேரும் பிளேட்டை கழுவுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சோப்பு வச்சு அந்த எப்படி சொல்கிறது சோப்பு அப்படியே வீடு ஃபூரா அந்த சோப்பு ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம ரென்சோ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு பிளேட்டை கழுவினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நம்ம பெல் நான் தான் ஃபஸ்ட்டு பிளேட்டை கழுவுனேன் நீ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே செம ஃபன்னாக போயிட்டு இருந்தது எபிசோட். அந்த திடீர்னு நம்ம பெல் வந்து சரி நான் போயிட்டு வரேன் சாப்பாடுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு போயிடுறாரு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரென்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் ஸ்டேடியம் பக்கத்தில் போயிட்டு அவர் ட்ரைனிங் பண்ணுறாரு. நான் அவர் சொல்கிறாரு மறுபடியும் நான் எப்படியாவது அந்த பெல்ல தோக்கடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேடியமில் போய் செம லான்ச் எல்லாம் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம ரென்சோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பெல்ல ரிவெஞ்ச் எடுப்பாரா நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க?
கீழே உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் எங்களே கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு சாரி கைஸ் பாருங்கள், எனக்கு வாய் வளருது ஏதோ ஒன்று கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களே சொல்லுங்கள் கைஸ் நம்ம அடுத்தலாம் என்ன வீடியோ போடலான்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டே இல்லை. ஸோ என்ன போடுறதுன்னு எனக்கே தெரில. கண்டென்ட்டில் நிறைய இருக்கு கேஸ், பட் உங்களுக்கு பிடிக்கவே தெரில. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ் கீழே, என்ன என்ன மாதிரி பேட்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், உங்கள் ஐடியாஸை சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கேஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஹேவ் ஃபன் கேஸ், வரட்டா.